ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துக்கிற ஒரு பெரிய பரபரப்பான படம். ஏன்னா இந்த மாதிரி பரபரப்பான படங்கள் நான் நிறையா நடிச்சிருக்கேன். உதாரணமாக சொன்னால் அமைதிப்படை, அதே மாதிரி டைரக்டர் எஸ்எஸ்சி அவர்களும் நீரிக்கு தன்னை அப்படிங்கிற படத்தை வந்து அந்த ஒரு பெரிய சென்சேஷனல் ஹிட். அதே மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே வந்து காசுக்காக எத்தனையோ படத்தில் நடிக்கிறோம் ஒரு கமர்ஷியல் படத்தில், ஆனால் சமுதாயத்துக்கு நாம் சொல்ல நினைக்கிற பல விஷயங்கள் இருக்கும். ஒரு தனி மனிதனாக நடிகனாக இல்லாமல் ஒரு ஒரு பெரியாரின் தொண்டனாக எம்ஜிஆரின் ரசிகராக நான் சமுதாயத்துக்கு சொல்லணும்னு ஆசைப்படுற பல விஷயங்கள் இருக்கும். அதை படத்தில் சொல்கிற வாய்ப்பு கிடைக்கும்போது அது ரொம்ப பெருமையாக இருக்கும். அப்படி வாய்ப்பு கிடைச்ச படம் தான் அமைதிப்படை எனக்கு, பெரியார், வேதம் புரிதெல்லாம். அது இதில் வந்து நான் ரொம்ப ஒரு போற்றி வணங்கும் ஒரு புரட்சியாளன் சேகுவேரா கெட்டப்பில் நடிக்கிற எனக்கு வாய்ப்பு கிடைச்சிக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படத்தினுடைய வெற்றி எங்களுடைய வெற்றி அல்ல, ரசிகர்களின் வெற்றி. நன்றி, வணக்கம். பிறப்பு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். உங்க எல்லாரையும் கொல்லாம விட மாட்டாங்க. யாரு சார், பெரிய கொப்பளா? நான் இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சினிமாவுக்கு எப்படி வந்தேன்றதை சொல்லி ஆகணும். சினிமாவுக்கு வரும்போதே ஏதாவது ஒரு இந்த நாட்டிலையும் சரி அரசியல்லையும் சரி சமூகத்துலேயும் சரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், அதுக்கு சினிமா ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்தேன் நான். அதனுடைய தாக்கம்தான் என்னுடைய ஆரம்பகால படங்கள் சட்டம் ஒரு இருட்டறை, சாட்சி, இது எங்கள் நீதி, நான் சிகப்பு மனிதன், நீதிக்கு தண்டனை, இப்படி எல்லா படங்களுமே ஒரு சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கம்தான் எனக்கு. எனக்கு அப்பப்போ ஒரு தமிழனாக கோபம் வரும். ஒரு தமிழனாக தமிழ்நாட்டில் ஏதாவது தவறு நடந்தால் அதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு ஒரு பிரஜையாக ஒரு கோபம் வரும். அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் சட்டப்படி குற்றம். மந்திரி மகனா, உனக்கு தனியா சட்டமா? ஆறு பேர் பலியானால் ஆயிரம் பேர் புலி. நீ மனுஷனா எந்திரிக்க போறியா இல்ல பொணமா பாடையில போக போறியான்னு நீயே முடிவு. அந்த யமனுக்கு நான் எப்படா யமனாகிறது? தமிழ், தமிழ். சந்திர போசுக்கு சமாதி கட்டாம இந்த சட்டைய நான் மாத்த மாட்டேன்டா. இன்று நாட்டிலே நடக்கின்ற சட்டப்படி குற்றமான விஷயங்களை எல்லாம் இந்த படத்தில் சொல்லியிருக்கேன். வெறும் அரசியலை பத்தி தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சிலர் சொல்றாங்க, அது தவறு. நாட்டில் பல விஷயங்கள் சட்டப்படியான குற்றங்கள் இருக்கு. காதலை எடுத்துக்கிட்டாலும் சட்டப்படியான குற்றங்கள் இருக்கு. இப்போ பொதுவாக நீங்கள் சொன்னீங்கன்னா ரெண்டு காதலர்கள் லவ் பண்ணுறாங்க, வயசுக்கு வந்தவங்க லவ் பண்ணுறது தவறு இல்லை, அந்த லவ் பண்ணுறவங்களுக்கு ஒரு இது எதிர்ப்பு வருது, அவங்க உடனே ஒரு கமிஷனர் ஆஃபீஸ் போகிறாங்க. அந்த கமிஷனர் என்ன பண்ணுறாரு, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுறாரு. இதனால் பருவம் வந்த இருவர் காதலிக்கலாம், சட்டத்தில் இடம் இருக்குது, நீங்க கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு பாதுகாப்போட கல்யாணம் பண்ணி வைக்கிறார். ஆனால் அதே கமிஷனுடைய பொண்ணு எவனையாவது காதலிச்சுட்டா காதலிச்சோன்னு போட்டு தள்ளிடுறார். இது சட்டப்படி குற்றம் இல்லையா? அப்ப சட்டம்ன்றது வந்து சாமானியனுக்கு ஒரு மாதிரி, அரசியல்வாதிக்கு ஒரு மாதிரி, பதவியில் இருக்கிறவனுக்கு ஒரு மாதிரி, ஒரு அதிகாரிக்கு ஒரு மாதிரி இருக்கலாமா? இப்படி சில விஷயங்கள். மதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மதம் என்பது மக்களுக்கு தேவையான ஒன்று, ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒன்று. மதம்தான் மனிதனை நெறிமுறைப்படுத்துகிறது, இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு நெறிமுறைப்படுத்துகிறது. ஆனால் அந்த மதத்தின் பெயரால் தவறு செய்கிற மதவாதிகளை நான் சாடியிருக்கிறேன், சாட்டை கொண்டு சாடியிருக்கிறேன். அதைப்போல் சமுதாயத்தில் பல விஷயங்கள், அரசியல்லையும் சரி. இந்த அரசியல் என்பது ஒரு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு
அது தொழில்னு சொல்ல முடியாது, அது ஒரு ஆனரரி கௌரவமான ஒரு வேலை. அது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயம். ஆனால் சமீப காலமாக அந்த அது வந்து தொழிலாக மாறிடுச்சு. ஒரு எம்எல்ஏன்ற தொழிலாகிடுச்சு. எம்எல்ஏயோ எம்பியோ இப்போ எனக்கு சம்பள பத்திரலேன்னு போர்க்குடி தூக்கிடுறாங்க. சம்பள பத்திரலேன்னு இனிமேல் வந்து சட்டசபையிலையும் பார்லிமெண்ட்லேயும் உண்ணாவிரதம் இருந்தாலும் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க, உள்ளிருப்பு போராட்டம் நடத்திடுவாங்க. அந்த நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கு இப்போ நாடு. ஒரு சர்வீஸுன்றது போய் கூலிக்கு மாரடிக்கிற வேலையாயிடுச்சு இப்போ அரசியல். அதையெல்லாம் சாட்டி கொண்டு சாடி இருக்கிறேன். அதுவும் வந்து இவ்வளவு இவ்வளவு விஷயங்களை வந்து நான் வந்து தைரியமாக சொல்கிறதுக்கு காரணம், நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று ஒரு ஆசை. நாட்டில் இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கே, எவ்வளவு பெரிய மெகா மெகா ஊழல், அதெல்லாம் எப்படி மக்கள் தாங்கிட்டு இருக்கிறாங்க? அந்த ஊழல்லாம் யாருடைய பணம்? நானும் நீங்கள் எல்லாரும் வரி கட்டுற பணம். ஒவ்வொரு ஏழைகளும் கண்ணீர் சிந்தி வியர்வை சிந்தி சம்பாதிக்கிற பணத்திலிருந்து வரியாக கட்டுறோம். அப்படி வரியாக கட்டுற பணத்திலிருந்து ஒரு அரசியல்வாதி கொள்ளையடிச்சிட்டு போகிறான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம சும்மா இருக்கிறோம். அந்த கோபம், இதெல்லாம் மக்களுக்கு நான் சொல்லணுன்றதுக்காகத்தான் சட்டப்படி குற்றம் என்ற படத்தை எடுத்திருக்கிறேன். இந்த படத்தை பார்க்கவில்லை என்றால் அதுவும் சட்டப்படி குற்றம் என்று உங்களை எல்லாம் வேண்டி இந்த படத்தை பாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ராமநாதபுரம் மாவட்டம் காமன்கோட்டை கிராமத்தில் நடந்த இரட்டை கொலை வழக்கில் குற்றவாளியான தங்கராஜுக்கு இந்த நீதிமன்றம் சாகும் வரை தூக்கிலிட வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறது. Hi, this is Vikrant and you're watching me on Behindwoods.com and I'm very happy to meet you all. It's been a short and a sweet journey for me so far, around 5 to 6 years. You know, ஒரு 5 வருஷம் அதுக்கப்புறம் வந்து இப்போது முத்துக்கு முத்தாக அடுத்தது வந்து சட்டப்படி குற்றம். இந்த படத்தை வந்து எஸ்ஏசி சார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு புரட்சிகரமான ஒரு யூத்ஃபுல் ரெவல்யூஷனரி ஸ்கிரிப்ட் இது. அதேமாரி இந்த படத்தில் வந்து சத்யராஜ் சார், சீமானன், ராதாரவி சார், சுரேஷ் சார், பானு, ஹரீஷ் எல்லோரும் நடிச்சிருக்காங்க. இந்த டீமோட நானும் இணைஞ்சிருக்கேன் அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி ஆக்கணும் உங்களை வேண்டிக்கை வேண்டி கேட்டுக்கேன். அண்ட் ஒன்ஸ் அகேன் ஐ ரியலி தேங்க் த பிஹைண்ட்வுட்ஸ் வியூவர்ஸ். வணக்கம், நான் உங்களோட பானு பேசுகிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த மாதிரி ஒரு வெற்றி படத்தில் எனக்கும் ஒரு கேரக்டர் பண்ண முடிஞ்சது. நான் இந்த படத்தில் பூர்ணிங்கிற ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்கோம். சத்யராஜ் சாரை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கோம். என்ன சொல்கிறது, எனக்கு கடைசி நிமிஷத்தில் தான் எனக்கு இந்த கால் வருது, எஸ்எஸ்சி சாரோட கால் வருது. பானு, உங்களால் பண்ண முடியுமா? கொஞ்சம் தான் இருக்காங்க சீன்ஸ் எல்லாமே, ஆனால் இருக்கிற சீன்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். பானு, உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க. ஓய்யோ, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்க கால் பண்ணி. இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டர், எனக்கு முதல்ல தாமிரபரணி ஹரி சார் கூட நல்ல ஒரு என்ட்ரி கிடச்சிருந்தது. ரெண்டாவது நான் அழகர் மலைன்னு ஒரு படம் பண்ணோம். இப்போ மூணாவது படம் இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ண முடிஞ்சது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்ன சொல்கிறது, நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நான் இப்போ வந்து நிறைய ரிஸ்கி ஷார்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் ஞாபகம் வச்சுக்கிற நிமிஷங்கள் வந்து அதுதான். நான் வந்து கயரில் ஏற மாதிரி, அந்த மாதிரி வலையில் ஏற மாதிரி, அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, பாறையில் விக்ராந்த் ஒரு சீன் இருக்காங்க, விக்ராந்த் ஹோமில் போய் கிண்டல் பண்ணுற மாதிரி, பாறையில் ஓடிட்டு போய் கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு சீன் எல்லாம் இருக்காங்க. வாட்டர் ஃபால், அது அது கீழே விழுந்துச்சுன்னா அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண முடியாது நம்மளால். அப்போ வந்து சார் கிட்டே, சார் இது நான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து சார் சொன்னாங்க, இல்லை பானு, நீங்கள் எதையும் பண்ண முடியாது அப்படி சொல்லக்கூடாது, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, எதுவாக இருந்தாலும் நான் பண்ணுறேன் சார் அப்படி சொல்லணும். அந்த மாதிரி நிறைய நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு. ஒரு அப்பா கேரிங் இருந்தது சார் கிட்டே இருந்து. அந்த மாதிரி கோபம் வந்துச்சுன்னா நல்லா திட்டுவாங்க சார் வந்து. சில பேர் வந்து எனக்கு அவங்களெல்லாம் பிடிச்ச விஷயம் என்னென்னா, எனக்கும் டக்குன்னு கோவம் வரும், அதனால் நான் ஃப்ரீயாக இருப்பேன். நான் வந்து எல்லாருக்கும் சைட்டில் எஸ்எஸ்சி சார்னால் ரொம்ப பயம், ஏன்னா வந்து எனக்கு அப்படி இல்லை. எனக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு அப்பா மாதிரி எனக்கு என்னமோ ஒரு ஃபீலிங்.
அப்போ நான் வந்து என்னையும் கோவப்படுவாரு. அப்போ அது சில பேர் வந்து மனசுல கோவம் வச்சுக்கிட்டு நமக்கு பேசும்போது நமக்கு அது தெரியும் இல்லையா, ஃபீல் பண்ணுவாங்க நமக்கு. ஆனா அவங்க அதே மாதிரி இல்லை, ரொம்ப ஓப்பன் மைண்டட். கோவம் வந்துச்சுன்னா இல்லை பானு நீங்க அப்படி பண்ணக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது, அது ரொம்ப தப்பு, அது நீங்க இனிமே பாத்துக்கணும் அப்படி எல்லாம் சொல்லும் போது நமக்கு அது புரியும். அது அது நான் சொன்னது அது தப்பு, அது அந்த மாதிரி புரியும். அப்படி நிறைய நிறைய விஷயங்கள். காலையில 7 o'clock ஷூட்டிங்னா 7 o'clock ஷார்ப் அங்கே இருக்கணும். ஷார்ட் எடுக்கணும்னு அவங்க நினச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக எடுப்பேன், யாராவது இல்லைன்னா திட்டு, அவ்வளோதான். வேறு எதுவும் மைக்கில் திட்டுவாங்க அவங்க. அப்புறம் இந்த படத்தில் எங்களை எல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஆஞ்சி சார் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. கேமராமேன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அப்புறம் எங்கள் கூட ஒர்க் பண்ண சத்யராஜ் சார், இவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ண முடிஞ்சது. சின்ன சின்ன காமெடி சீன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் நான் அதில் சத்யராஜ் சார் கூட. அந்த டைமிங் எல்லாம் கரெக்டாக வருமானு ரொம்ப டென்ஷனாக இருந்தது, ஆனால் அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு விக்ராந்த், ஹரீஷ், கோமல் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்தது. சத்தியமங்கலம் ஃபாரஸ்டில் தான் ஷூட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் சொல்லணும்னா இந்த படத்தில் பாடல்கள் வந்து அவ்வளோ அருமையாக இருக்காங்க. 2 songs ரீமிக்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் இப்போவே எல்லோரும் கேட்டுடுச்சு, ரொம்ப பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ராத்திரி நேரத்து பூஜையில் அப்படியே ஒரு சூப்பர் ஹிட் சாங் நாங்கள் ரீமிக்ஸ் பண்ணி ஆடியிருக்கோம். எல்லாருக்கும் அதுவும் பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் இப்படி வெற்றித்தனமாக ஓடிட்டுருக்குங்கன்னு தெரியும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் யாராவது பார்க்காத யாராவது இருக்கீங்கன்னா பாருங்கள். நான் வந்து இப்போ தமிழில் கண்டிப்பாக எனக்கு படம் தாமிரபரணி அழகர் மலைக்கு அப்புறம் எனக்கு ஒரு சின்ன கேப் வந்திருக்கு. அதனால தமிழில் தமிழ் ஃபிலிம்ஸ் நிறைய நிறைய பண்ணணும்னு ஆசை இருக்காங்க. ஏன்னா தமிழ் லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் எனக்கு என்ன ஆசைனா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக வரணும் அப்படி ஒரு ஆசை. நான் மலையாளத்தில் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து மலையாளத்தில் ஈத்திரக்கின் இடையில்னு சொல்லிட்டு வினு மோகன் கூட பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் ஒரு படம் திலீப் சார் கூட பண்ணிட்டுருக்கேன், ஃபிலிம் ஸ்டார். அது இப்போ ரிலீஸ் ஆக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழில் பேசிகிட்டு இருக்காங்க, 2-3 ப்ராஜெக்ட் பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு செலக்ட் பண்ணி தான் பண்ணணும் இனிமேல். ஏன்னா ஒரு கேப்புக்கு அப்புறம் வந்து திருப்பி ரீஎன்ட்ரி எனக்கு எஸ்எஸ்சி சார் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது பார்த்து நல்ல படங்கள் பண்ணணும்னு ஆசை இருக்காங்க. எல்லாரும் கூப்பிடுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீ இன் behindwoods.com. தேங்க்யூ. போஸ் சந்திர போஸ், எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ரவுடியும் கூட இல்லாம அழிச்சமோ அதே மாதிரி எல்லாரையும் அழிக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு ஏற்படும்.